டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கில் பாருங்கள். ஒரு பேனா ஒன்று வந்து இருக்குது. இந்த பேனாவில் இந்த இன் கிடைக்கிறோம்ல, இந்த இடம், இந்த பாருங்கள், இந்த இடம். இதை வந்து நீங்கள் ஒரு சிலிண்டர் மாதிரி எடுத்துக்கணும். இதோட அளவுகள் நமக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் 7 சென்டிமீட்டர் லாங். அப்போ நீங்கள் இதோட ஹைட்டு வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது இந்த பேனால் இங்கு அடைக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் வந்து இதோட ஹைட்டு வந்து 7 சென்டிமீட்டர். 5 மில்லிமீட்டர் இன் டயமீட்டர்னு கேட்டிருக்கு. இப்போ டயமீட்டர் வந்து 5 மில்லிமீட்டர். ரேடியஸ் வந்து இதில் பாதி, அப்போ 5/2 மில்லிமீட்டர். இப்போ இந்த ஹைட் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ரேடியஸையும் சென்டிமீட்டரில் மாற்றணும். அப்போ 10 டிவைட் பண்ணணும். அப்போ 5/2 × 10 சென்டிமீட்டர், அதாவது 5/20. இதை சுருக்குனீங்கன்னா 1 × 5 = 4 × 20. அப்போ ரேடியஸ் வந்து 1/4 சென்டிமீட்டர். இப்போ இந்த இங்கால 330 வார்த்தைகள் எழுத முடியும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதோட வால்யூமை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் இங்க் இன் த பென், அதாவது பென்னில் எவ்வளவு இங்க் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து R²H கியூபிக் யூனிட்ஸ், கன அலகுகள், சமம் பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 1/4 × 1/4. இதோட ஹைட்டு வந்து 7 சென்டிமீட்டர். அப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த இலையும் இந்த இலையும் அடிச்சிடலாம். இந்த 4 இதில் பாருங்கள், இதில் பாதி வந்து 11, இந்த 4 பாதி 2, 2 அடிச்சிருக்கேன். இனி மேலே வந்து 11 இருக்குது பை, கீழே பார்த்தீங்கன்னா 4 × 2 = 8. அப்போ 8 சென்டிமீட்டர் கியூப், அதாவது இந்த 11 × 8 சென்டிமீட்டர் கியூபால் நம்ம வந்து கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்கு, 330 வேர்ட்ஸ் எழுதிடலாம். இதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் ஒன்று கொடுத்துருக்கு, இங்க் பாட்டில். இந்த பாட்டிலில் 1/5 லிட்டர் ஆஃப் இங்க் இருக்கு. ஸோ நம்ம வந்து வால்யூம் ஆஃப் இங்க் இன் த பாட்டில், பாட்டிலில் எவ்வளோ இங்க் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சமம் இது பாருங்கள், 1/5 லிட்டர்ஸ். அப்புறம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 லிட்டர் என்பது 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போ சமம் 1/5 × 1000, அதாவது 1 லிட்டர் = 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போ இது வந்து நம்ம சென்டிமீட்டர் கியூபில் மாற்றிடலாம். அப்போ இதை சுருக்குனீங்கன்னா, இதை கட் பண்ணிங்கன்னா 200. அப்போ 200 சென்டிமீட்டர் கியூப். இந்த 200 சென்டிமீட்டர் கியூப் இங்கால் எத்தனை வார்த்தைகள் எழுத முடியும், அதுதான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இதை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கணக்கு ஒன்று சொல்கிற மாதிரி. அதாவது 5 ஆப்பிளோட விலை 50 ரூபா. அப்போ 6 ஆப்பிளோட விலை என்னன்னு கேட்குறோம். இதுதான் கணக்கு. நம்ம என்ன செய்வோம், 50 ரூபாய்க்கு 5 ஆப்பிள். அப்போ 50/5, இந்த 50 5 வகுத்தோம்னா 1 ஆப்பிளோட விலை கிடச்சிரும். நமக்கு தேவை 6 ஆப்பிள். அப்போ அதை 6 பெருக்கிடும். இது அடித்தோம்னா 10. அப்போ 10 × 6 = 60 ரூபா. இதே மாதிரி தான் அந்த கணக்கு நம்ம செய்ய போகிறோம். 11/8 சென்டிமீட்டர் கியூபால் 330 வேர்ட்ஸ் எழுத முடியும். அப்போ இந்த 330 11/8 வகுத்தோம்னா
ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு எத்தனை எடுத்து வருங்கிறத கிடைச்சிடும். இந்த வாழை இந்த இதே ஆப்பிள் கணக்கு தான் நல்லா பார்த்துக்கோங்க. 50 5 வகுத்து 6 பெருக்கியிருக்கோம். அது மாதிரி 330 11/8 வகுத்து நம்ம எவ்வளோவுக்கு கண்டுபிடிக்கணும், 200 சென்டிமீட்டர் கியூபுக்கு எத்தனை எடுத்து வரும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 200 பெருக்கணும். அதாவது 330 11/8 வகுத்தோம்னா 1 சென்டிமீட்டர் கியூப் இங்கு எவ்வளோ எடுத்து எடுக்கணும்னு கிடைக்கும். இதை 200 பெருக்கணும்னா நமக்கு தேவையான விடை கிடைச்சோம். அப்போ பாருங்கள், சமம் 300 × இதை வந்து மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போகும்போது தலைமாற்றி போட்டுருணும். 8/11 × 200. சரி, 330. இப்போ இந்த 11 330 நீங்கள் அடிச்சிங்கன்னா 3 11 33, அப்போ 30 கிடைக்கும். எல்லாத்தையும் பெருக்கி நம்ம போட்டுறோம். பாருங்கள், 3 × 24 = 48. 0 1 2 3 0. அப்போ 48,000 words நம்ம எழுதலாம். இதுதான் நமக்கு தேவையான விடை. தேங்க்யூ வியூவர்ஸ்.